நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த நாள் சிகரம் தொடும் சிறப்பான நாளாக அமையட்டும். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அன்பு உள்ளங்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாயினிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நாள்தோறும் ராசி பலன் வீடியோவின் துவக்கத்தில் ஒரு சிந்திக்க வைக்கும் சிந்தனையை சொல்லிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான சிந்தனை கேட்டுட்டு ராசி பலன்களை தெரிஞ்சுக்கலாம். பயனுள்ள வீடியோக்களுக்கு கீழே உள்ள சிகப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். யூடியூப் நோட்டிபிகேஷனில் உடனுக்குடன் நம்முடைய அப்லோடுகளை பெறுங்கள். இது முற்றிலும் ஒரு இலவசமான சேவை. ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மகள். அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வசதியான ஆள், அதனால் நிறைய பேர் வந்தாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையாக இருக்கணும் அவன் எதிர்பார்த்தான். அப்படி இருக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணான். கடைசியாக ஒரு மூணு பேர் கிடைச்சாங்க. அந்த மூணு பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது, இதுதான் அவனுக்கு வந்த குழப்பம். இந்த நிலைமையில் ஒரு பெரியவரை தேடி போனான். அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் மூணு பேரையும் கூப்பிட்டார். இதை பாருங்கப்பா, உங்கள் மூணு பேருக்கும் மூணு மாத கால அவகாசம் தர்றேன். நீங்கள் இப்போ போகலாம், மூணு மாதம் கழித்து திரும்பி வரலாம். அப்படி வரும்பொழுது இந்த மூணு மாத காலத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியம் ஏதாவது ஒன்று சொல்லணும். அதை வச்சு உங்களில் ஒருத்தரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். மூணு பேரும் சரின்னு சொல்லிவிட்டு திரும்பி போயிட்டாங்க. மூணு மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பி வந்தாங்க. அவர் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார். அப்புறம் கேட்டார், இப்போ சொல்லுங்கள், இந்த மூணு மாத காலத்தில் நீங்கள் செஞ்சுருக்கிற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்க அப்படின்னார். முதல்ல ஒருத்தன் எழுந்திருச்சு நின்னான். ஐயா, எங்கள் அப்பா இறந்த பிறகு அவரோட கணக்கு வழக்குகளை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு வியாபாரிகிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக எழுதியிருந்தார். அந்த வியாபாரியும் இப்போ உயிரோடு இல்லை. இருந்தாலும் அந்த வியாபாரியோட மகனை தேடி கண்டுபிடிச்சேன். கணக்கு புத்தகத்தை காட்டினேன். எங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்டே 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக இதை எழுதியிருக்கிறார். அதனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்தாங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நானும். இதை பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் ரெண்டாவது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, நான் போன மாதம் ஒரு நாள் ராத்திரி வேளையில் ஒரு காட்டுப்பாதை வழியாக எங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு வழிபோக்கர்கிட்ட 4-5 திருடர்கள் வம்பு வளர்த்து அவர்கிட்ட இருந்த பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே ஒரு குச்சியை எடுத்துகிட்டு ஓடினேன். அந்த திருடர்களை அடித்து விரட்டினேன். பொருளையெல்லாம் மீட்டு அந்த வழிபோக்கர்கிட்ட ஒப்படைச்சேன். அவரை பத்திரமாக அழைச்சிக்கிட்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நான். இதையும் பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அடுத்தபடியாக மூணாவது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, போன மாதம் ஒரு நாள் நான் ஒரு மலைப்பாதை வழியாக போயிட்டு இருந்தேன். மலைப்பாதை விளிம்பில் ஒரு மதகு கட்டை, அது மேலே ஒரு ஆள் படுத்து தூங்கிகிட்டு இருந்தான். அந்த பக்கம் தவறி உருண்டு விழுந்திருந்தான்னா அதில் பாதாளம், அது மலையடி வாரத்தில் போய் தான் விழணும். அவ்வளவு பள்ளம். அது தெரியாமல் அவன் பாட்டுக்கு தூங்கிகிட்டு இருந்தான். நான் உடனே அவன்கிட்ட ஓடி போய் குனிஞ்சு அவன் முகத்தை பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது, அவன் ஏற்கனவே எனக்கு தெரியும். அவனை எனக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கிறான், இடைஞ்சல் கொடுத்தவன். இருந்தாலும் ஐயோ பாவம்னு நினச்சி அவனை எழுப்பி பாதுகாப்பாக வேறு ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நானும். பெரியவர் இதையும் கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரையும் பார்த்து, நீங்கள் போகலாம், நாங்கள் யோசித்து முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னாராம். அந்த இளைஞர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அப்பாவை பார்த்து சொன்னார், இந்த மூணு பேருமே நல்ல பிள்ளைங்க தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த மூணு பேர் செஞ்ச செயல்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. முதல் இளைஞன் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறான். இந்த காலத்தில் இது மாதிரி இளைஞர்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அவன் வந்து கடமையை தான் செஞ்சான். ரெண்டாவது இளைஞன் நல்ல வீரன், தைரியசாலி. ஒரு வீரன் எதை செய்யணுமோ அதைத்தான் இவன் செஞ்சான். இவன் ஒரு லட்சிய மனிதன். மூணாவது இளைஞன் வந்து தன்னுடைய பகைவனுக்கே உதவி செஞ்சிருக்கான். அவன் உயிரை காப்பாற்றியிருக்கிறான். பகைவனுக்கு அருள்வதுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனால் செய்யக்கூடிய காரியம் இல்லை. பகையை மறக்கிறதும் பகைவனுக்கு அருள்வதும் தெய்வீக பண்புகள். அதனால் இவனையே வந்து உன்னுடைய மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நல்ல நாளில் அவங்களுக்கு வந்து திருமணம் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சுதான். இது வந்து சுவாமி சின்மயானந்தர் சொல்லியிருக்கிற ஒரு கதை. இதிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, நமக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கும் நாம் நல்லது செய்யணும். ஆனால் நடைமுறையில் அப்படி நம்மால் செய்ய முடியறதில்லை, அதுதான் சிக்கல். நம்மால் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், ஏண்டா உன்னுடைய பகைவன் ஒருத்தன் அது மாதிரி ஒரு மலைப்பாதை மதகு கட்டையில் படுத்திருந்தா உடனே நீ என்ன நினைப்ப அப்படின்னு கேட்டோம். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு நினைப்பேன்.
அப்படின்னா. எதுக்குன்னு கேட்டோம். அவனை அந்த பக்கமாக உருட்டி கீழே தள்ளுறதுக்கு அப்படின்னா. இன்று December 28, 2018 ஸ்ரீவிளம்பி ஆண்டு மார்கழி 13 வெள்ளிக்கிழமை. இது மாதிரியான ராசி பலன் அப்லோடுகளுக்கும் சிந்திக்க வைக்கும் சிந்தனைகளை கேட்கறதுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற சிகப்பு நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை அழுத்திக்கங்க. மற்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், மெசஞ்சர் மூலமா ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா, இப்போ ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல மேசராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு நெருங்கிய உறவுகளின் மேல் பாசம் அதிகரிக்கும் ஒரு நாளாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு தொழில் முன்னேற்றம் தொடர்பான உதவிகள் கிடைக்கும். மிதுனராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு அனாவசிய செலவுகள் நண்பர்களுக்காக ஏற்படும். கடகராசி நண்பர்களுக்கு இன்று தொழில் ரீதியான கோபங்களும் போட்டிகளும் ஏற்படலாம். சிம்மராசி நண்பர்கள், காரியங்களை சாதிக்க அமைதியை கையாள்வீர்கள். கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று அறிவு கூர்மையால் வெற்றி கிடைக்கும் ஒரு நாள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு தவறான வழிகாட்டுதலனால் பேராசைகள் பிறக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகளும் சுபகாரியங்களும் கைகூடும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று உங்களின் புத்தி கூர்மையாலும் முயற்சியாலும் நேர்மையினாலும் புகழ் கிடைக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு இன்று உடல்நிலை தேறி நல்ல முன்னேற்றமும் ஆரோக்கியமும் நிலவும் நாள். கும்பராசி நண்பர்களுக்கும் பாசம் நிறைந்த ஒரு அன்பு நிறைந்த ஒரு நாள். மீனராசி நண்பர்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து அலுவலகங்களில் தொந்தரவுகள் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடும் நாள். இது வரைக்கும் நீங்கள் கேட்டது December 28, 2018 வெள்ளிக்கிழமைக்கான இன்றைய ராசி பலன். தொடர்ந்து இது மாதிரியான ராசி பலன் அப்லோடுகளுக்கும் மனதோடு பேசும் சிந்தனைகளை கேட்கறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை அழுத்திக்கங்க. உங்களுடைய ராசி பலனோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா, ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், மெசஞ்சர் மூலமாக. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா